இது நம்ம ஏயா கோச்சிங் சென்டர் அங்க படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித் வாழ்க வளமுடன் Which of the following complex ion is not expected to absorb visible light? அப்ப எந்த காம்ப்ளெக்ஸ் அயான வந்து விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணணும் அப்படினு பாத்தீனா அங்க மினிமம் 1 அன்பேர்ட் எலக்ட்ரானாவது இருக்கணும். அதாவது பாராமேக்னெடிக் பிஹேவியர் இருந்தா விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணோம். பாராமேக்னெடிக் பிஹேவியர் இல்லாட்டி விசிபிள் லைட் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப காம்ப்ளெக்ஸ் A எடுத்து செக் பண்ணி பாருங்க. பாராமேக்னெடிக் பிஹேவியர் செக் பண்ணி பார்க்கலாம். டைட்டானியம் அதோட ஆக்சிடேட் ஸ்டேட் என்னன்னு வெச்சுக்கலாம்னா X. எத்திலீன் டைமீன் இஸ் நியூட்ரல் லிகான். எத்திலீன் டைமீன்ங்கிறது எது? CH2 NS2 CH2 NS2. அப்ப அந்த ரெண்டு நைட்ரஜன்ல உள்ள NS2ல உள்ள அந்த நைட்ரஜன்ல உள்ள ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான சென்ட்ரல் மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரான் டோனேட் பண்ணோம். 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனேட் பண்றதனால இதுக்கு பேர் என்னன்னா பைடென்டைல் லிகான். இத தான் ஷார்ட் என்னன்னு சொல்றேன்னா EN அப்படினு சொல்றோம். அடுத்து வந்து பாருங்க NS3 இருக்கு, இதுவும் நியூட்ரல் லிகான் தான். நைட்ரஜன் மேல உள்ள ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான சென்ட்ரல் மெட்டலுக்கு டோனேட் பண்ணோம். அப்ப நியூட்ரல் லிகான்னா அதோட ஆக்சிடேட் ஸ்டேட் 0. NS3 இஸ் நியூட்ரல் லிகான், அதோட ஆக்சிடேட் ஸ்டேட் 0. ஸ்பியர் மேல உள்ள சார்ஜ் +4. அப்ப x = +4 வருது. அப்ப டைட்டானியம் 4+ டைட்டானியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஆர்கன் 3d2 4s2. அப்ப இங்க இருக்க சார்ஜ் என்ன இருக்குன்னு பாருங்க, டைட்டானியம் 4+ இருக்கு. அப்ப s ல உள்ள 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணனும், dr ல உள்ள 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணனும். அப்ப எப்படி எழுதுவீங்க? 3d0 4s0. பாருங்க இங்க ஏதாவது எலக்ட்ரான் ஃபீல் பண்ண முடியுமான்னு பாருங்க, இல்ல. இப்போ இது என்ன பிஹேவியர் அப்படினு பார்த்தீனா பாராமேக்னெடிக் பிஹேவியரா டயாமேக்னெடிக் பிஹேவியரானா? இது டயாமேக்னெடிக் பிஹேவியர். ஏன்னு கேட்டிங்கன்னா 3d0 இருக்கு. 3d0 னு இருந்தா இது விசிபிள் லைட் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணாது. அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் ஏ இல்ல. அடுத்து பி காம்ப்ளெக்ஸ் செக் பண்ணி பாருங்க. குரோமியம் NS3 6 3+ பாருங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது x னு வெச்சுக்கங்க. இது NS3 இஸ் தி நியூட்ரல் லிகான், இத என்ன வெச்சுக்கலாம் 0. ஸ்பியர் மேல உள்ள சார்ஜ் 3. அப்ப குரோமியம் 3+ இங்க இருக்கு அயான். குரோமியம் 3+ அயான். அப்ப குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? 3d5 4s1 எழுதுவீங்களா? குரோமியம் 3+ இருந்தா இங்க 1 எலக்ட்ரான் லாஸ் ஆகும், இங்க 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகும். அப்ப 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிச்சா என்ன வரும்னு பாருங்க, இது 3d3 4s 0 இருக்கா? அப்ப d ஆர்பிடல் எலக்ட்ரான் ஃபில் பண்ணி பாருங்க 1 2 3. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மினிமம் 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா கூட இங்க பாராமேக்னெடிக் பிஹேவியர் இருக்கும். இங்க 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இது பாராமேக்னெடிக் பிஹேவியரோட வேல்யூ என்ன இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா 3.8 சம்திங் இருக்கும். அப்ப பாராமேக்னெடிக் பிஹேவியர் இருந்தா இது கண்டிப்பா என்ன பண்ணா? விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணும். அப்ப கரெக்டான ஆன்சர் பி ஆப்சன். அடுத்து சி ஆப்சன் செக் பண்ணி பாருங்க. ஜிங்க் NS3 6 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதானு வெச்சுக்கலாம் x. இது நியூட்ரல் லிகான் 0. ஸ்பியர் மேல உள்ள சார்ஜ் 2+. அப்ப இங்க ஜிங்க் 2+ இருக்கு. ஜிங்கோட கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. 2+ னு சொன்னா இந்த 2 எலக்ட்ரான் மட்டும் லாஸ் பண்ணிரலாம். அப்ப ஜிங்க் 2+ னு சொன்னா ஆர்கன் 3d10 4s0. இங்க d ஆர்பிடல் எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படினு பாருங்க. d10 இருக்கு. d10 இருந்தா எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆயிருக்கும்? ஃபுல்லி பேரிங்கா இருக்கும். அப்ப இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கேட்டா 0. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0 இருந்தா இது என்ன மேக்னெடிக் பிஹேவியர்னா டயாமேக்னெடிக் பிஹேவியர். டயாமேக்னெடிக் பிஹேவியர் இருந்தா விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப இங்க t10 இருக்கிறதுனால விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணாது. அடுத்து பாருங்க டி ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க.
scandium H2O 3 neutral ion NS3 3 3 plus பாருங்க ஸ்கேண்டியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கவுண்ட் பண்ணி பாருங்க இது x னு வெச்சுங்க H2O is a neutral ion 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் NS3 is a neutral ion 0 ஸ்பியர் மேல உள்ள சார்ஜ் 3 plus அப்ப x is equal to 3 plus அப்ப ஸ்கேண்டியம் 3 plus க்கு நீங்க பாக்கணும் ஸ்கேண்டியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும் ஆர்கன் 3d3 ஆர்கன் 3d1 4s2 அப்ப ஸ்கேண்டியம் 3 plus அப்படினு சொன்னா அப்ப 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் இங்க இருந்து 2 எலக்ட்ரான் இங்க இருந்து 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் அப்ப என்ன வரும் பாருங்க 3d0 4s0 அப்ப d ஆர்பிடல்ல ஏதாவது எலக்ட்ரான் இருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா d ஆர்பிடல்ல எலக்ட்ரான் இல்ல அப்ப என்னோட வேல்யூ 0 என்னோட வேல்யூ 0 அப்படினு சொன்னா இது என்ன மேக்னடிக்னா டயமேக்னடிக் பிஹேவியர் என்ன மேக்னடிக் பிஹேவியர்னா பாராமேக்னடிக் பிஹேவியர் இல்ல அப்ப விசிபிள் லைட் இது அப்சர்வ் பண்ணாது அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 3d0 னு இருக்கு பாருங்க ஏ ஆப்ஷன்ல பாருங்க ஏ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க 3d0 னு இருக்கு அதனால விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணாது பி ஆப்ஷன் பாருங்க 3d3 இருக்கு அதனால அது விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணோம் சி ஆப்ஷன் பாருங்க 3d10 னு இருக்கு ஃபுல்லி ஃபில்ட் விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணாது டி ஆப்ஷன் பாருங்க 3d0 னு இருக்கு டிஆர்பிடல் எம்டியா இருக்கு அப்ப விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணாது அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் எது அப்படினு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் கெட் வால்க வளமுடன்